நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணம் கருதி மதுரை சிறையிலிருந்து திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவேந்தன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் பாலவளத்துறை அமைச்சராக இருந்த கே ராஜேந்திர பாலாஜி பணி வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. இந்த புகார்களின் அடிப்படையில் கடந்த நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடி வழக்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். ஆனால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டார். தலைமறைவான அவரை கைது செய்வதற்காக 8 தனிப்படைகளை விருதுநகர் மாவட்ட எஸ்பி மனோகர் ஏற்படுத்தினார். ஆனால் இங்கு தேடியும் போலீசார கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறுவதற்கான பணிகளில் ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர் நேற்று விருதுநகர் போலீசாரால் கர்நாடக மாநிலம் காசன் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணம் கருதி அவர் மதுரை சிறையிலிருந்து திருச்சி மத்திய சிறைக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி தற்போது சற்று நேரத்தின் முன்பாக அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.